Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hey trendies, welcome back to my channel. If you're new to my channel, my name is Hamida Arshad and I do cooking and DIYs. If you haven't subscribed to my channel, please subscribe and hit onto the bell button so that you get my notification. Those who have subscribed to my channel, thank you so much for your subscription. So, inniki vandha adutha yummyana dish namba paaka porom, carrot firni. Quicka namba recipe ki pogalam. So 1 cup basmati rice eduthirken adha nalla wash pannite namma vandu kittadatta half an hour adha soak pannalam. Adutathu or kadaiyila vandu thanni oothi idu carrot firni nala na carrot eduthen nearly 5 small pieces carrot eduthen. So or carrot vandu na 3 piece cut pannirken. So carrot nalla cook aagura varaikku namma nalla boil pannu. சீக்கிரம் பாயில் பண்ணுறதுக்காக நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம கேரட் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கேரட்ஸை வந்து நல்லா ஆற வைக்கணும். அப்புறம் கேரட் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு கேரட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. கேரட் வந்து நல்லா மையா அரைச்சிக்கின்னு பியூரி ஃபார்மில் இருக்குன்னு. கேரட்டை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதை வந்து நம்ம கிரேட் பண்ணு. கிரேட் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து நம்ம பாஸ்மதி வந்து நல்லா சோக் ஆகிடுச்சு. 30 minutes ஆகினதுக்கப்புறம் நல்லா நான் அதை ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரெயில போட்டு நல்லா காய வைக்கணும். அதில் வந்து ஈரப்பதம் வந்து இருக்கவே கூடாது. ஸோ நம்ம பாஸ்மதி வந்து நல்லா காஞ்சிடுச்சு, சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு, ரொம்பவும் மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறந்தான் இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 1 liter பால் எடுத்திருக்கேன். அது நல்லா பாயில் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணு. ஒன்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண ரைஸை வந்து போட்டுக்கலாம். இதுதான் மெயினான ஸ்டேஜ். இது வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்குன்னு. சப்போஸ் நம்ம கிளறதை விட்டுட்டோம்னா அந்த ரைஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆகி அப்படியே அடி பிடிச்சிடும். பாலோ ரைஸோ நல்லா குக் ஆகிட்டே இருக்கு. நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு ஒரு ரெகுலர் இன்டர்வல் டைமில். ரைஸ் வந்து நியர்லி 50% குக் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம கேரட் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு போடலாம். ஒன்ஸ் நம்ம கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான கலர் கொடுக்கும். வீடியோவில் வந்து அவ்வளோ தெரியல, பட் நேரில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது கிரேட் பண்ண கேரட்டும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வேணானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிங்க, நீங்கள் டைரெக்டாகவே அரைச்சி போட்டுக்கலாம். கிரேட் பண்ணக்குள்ளே கேரட் வந்து லைட்டாக வாயில் தட்டுப்படக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம கிரேட் பண்ணி போடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம முன்னாடி ஆட் பண்ணோன்னா ரைஸ் வந்து குக் ஆகாது. ஸோ அதில் தான் நம்ம வந்து சுகர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே சேர்ந்து நல்லா பாயில் ஆகும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுல்லாக சுகர்லேயே ஆட் பண்ணிக்கலாம், பட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காணி நான் வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் இதில் ரெசிபி பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், இல்லைனா ஐகார்ட் பட்டனில் போடுறேன். நீங்கள் ரெசிபியை செக் பண்ணிக்கலாம். கேரட் ஃபெர்னிக்கு நல்லா டேஸ்ட்டும் ஸ்மெல் கொடுக்கறதுக்காண்டி 1 teaspoon அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போடுறேன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 minutes சிம்லேயே வச்சுங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ரீசன்ஸும் ஆல்மண்டையும் நல்லா கீல ரோஸ்ட் பண்ணி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபெர்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அட் லாஸ்ட் சாஃப்ரனை நல்லா க்ரஷ் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இது வந்து ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் இதை போட்டுக்கலாம். நம்ம கேரட் ஃபெர்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா ஐ வில் பி பேக் வித் அனதர் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.